வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸ் வந்து எங்களை அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோஸ் பற்றி ஏதாவது டிஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகணும். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போனால் ப்ரொடக்டட் கல்டிவேஷன், அப்புறம் செகண்டரி அக்ரிகல்ச்சர், ஸோ ஏபிஏ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம எந்த லக்ஷன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் பேஸ்ட் ஆன் த ஷேப், காஸ்ட், யூட்டிலிட்டி, அப்புறம் கிளாடிங் மெட்டீரியல், அதை பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோம். சரி, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துடலாம். ஸோ அதை பார்க்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் ஹவுஸோட கிளாஸிஃபிகேஷன் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷன்றது எதுக்காக வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடக்டட் கல்டிவேஷனில் அந்த செடிக்கு தேவையான ஃபேவரபிள் என்விரான்மெண்ட், அதே மாதிரி க்ரோத் கண்டிஷன்ஸ் வந்து ஒழுங்காக ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த கிளாஸிஃபிகேஷன்றது வந்து பண்ணுறாங்க. இது வந்து எதில் அந்த ஃபஸ்ட்டு இதாகும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கவரிங் மெட்டீரியல்ஸ்லேருந்து அந்த பிளான்ஸுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் எப்படி ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற வேரியேஷன்ஸ், அந்த விண்ட் ப்ரெசிப்டேஷன், அதே மாதிரி சோலார் ரேடியேஷன், டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம்ஸ், ஸோ இதை வச்சு தான் இந்த ப்ரொடக்டட் கல்டிவேஷனில் வந்து கவரிங் மெட்டீரியல்ஸ் வேரி ஆகும். அதே மாதிரி க்ரோவிங் என்விரான்மெண்ட்டுன்றது வந்து அந்த கவரிங் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சூட்டபுளாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் இந்த கிளாஸிஃபிகேஷன்றது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் மூலயமா அந்த செடிக்கு தேவையான அட்வர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லேருந்து நம்ம பாதுகாத்து ஆப்டிமம் கிளைமேட்டிக் கண்டிஷனில் அதிகப்படியான ஈல்டையும் குவாலிட்டிலையும் நம்ம அந்த செடி உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீன் ஹவுஸை வந்து பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம்டாகவும் இருக்கலாம், இன்ஃப்ளேட்டட் ஸ்ட்ரக்சர் கவரிங்லேயும் உருவாக்கியிருக்கோம். ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்குலர் மெட்டீரியல்ஸ் மூலியமாகவும் இந்த க்ராப்ஸை வந்து பார்ஷியலாக ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் கட் பண்ணி இது பண்ண முடியும். ஸோ இது கட் பண்ணி க்ரோ பண்ணாலும் அந்த லேபர் ஒர்க்கான கல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு பர்சனால் ஈஸியாக பண்ணக்கூடிய அளவுக்கு பெர்மிஷன் இருக்கிற அளவு இருக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கவர் பண்ணும். ஸோ அந்த க்ரீன் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலான பிளாஸ்டிக், பாலிவினைல், கார்பனேட் ஷீட் அப்படின்லாம் கிளாஸ், ஸோ எதன் மேலே எதன் மூலியமாகவும் ஆயிருக்கலாம். சரி, இப்படி அந்த கிளாஸிஃபை பண்ணும்போது இந்த ஸ்பெசிஃபிக் நீட்ஸை க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எதை வச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷேப் அண்ட் ஸ்டைல். ஸோ எந்த மாதிரி ஷேப்பில் அந்த க்ரீன் ஹவுஸ் இருக்குது, அதே மாதிரி என்ன ஸ்டைலில் ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு தான். அடுத்து யூட்டிலிட்டி, ஸோ என்ன தேவைக்காக அந்த க்ரீன் ஹவுஸ் வந்து உருவாக்கப்படுது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன்னா இப்போ ஃப்ரேம்டா, பைப்பா, உட்டனா, அந்த மாதிரி வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்து வந்து கவரிங் மெட்டீரியல், அப்புறம் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு க்ரீன் ஹவுஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ க்ரீன் ஹவுஸ் டைப்ஸ் ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஷேப் ஆர் ஸ்டைல்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ பார்க்கும்போது அந்த யூனிக்யூனஸ் அந்த இடத்துக்கு தேவையான கன்சிடரபிள் ஃபேக்டர்ஸ் வச்சு அது என்ன இடத்து யூஸ் பண்ணலாம், வுட் யூஸ் பண்ணலாமா, இல்லை டிம்பர் யூஸ் பண்ணலாமா, அப்படிலாம் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாமா, அப்படின்லாம் அயன் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு செலக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேசன் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு, ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணும்போது, ஸோ லாங்கிட்யூடினல் செக்ரிஷனை வச்சு பிரிக்க மாட்டாங்க. அது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக எல்லா டைப்ஸ்லையுமே பார்க்கும்போது ஒரே மாதிரி லாங்கிட்யூடினல் செக்ஷன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால தான் இந்த ஓவரால் ஷேப் வந்து க்ராஸ் செக்ஷனல் ஏரியா ப்ரொவைட் ஆகிறத வச்சு அதில் எத்தனை ட்ரஃப் இருக்குது, ஹூப் இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு வேலையும் எவ்வளோ ரிப்பீட் ஆகுதுன்றது வச்சு தான் இந்த க்ரீன் ஹவுஸ் ஷேப் அண்ட் ஸ்டைலை வச்சு பிரிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லீன் டு டைப் க்ரீன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது லீன் டு டைப்புன்றது பார்த்தீங்கன்னா, நான் இதில் வேர்ட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லீன் டு டைப்புன்றதில் பார்க்கும்போது ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர், ஸோ பில்டிங்லேயோ இல்லை ஏதோ ஒரு டெரேஸ் கூடயோ ஜாயின் ஆகிட்ருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து நம்மளுக்கு வந்து பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சராக அமைஞ்சிடும். ஸோ மீதி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ்ன்றது வரும். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் பெட் க்ரீன் ஹவுஸாகவும் இருக்கலாம், அப்படி இல்லை டபுள் பெட்டட் க்ரீன் ஹவுஸாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு வந்து எப்பயுமே சவுத்வர்ட் சைட் டைரெக்ஷனை பார்த்த மாதிரி தான் இந்த க்ரீன் ஹவுஸ்ன்றது வந்து கட்டுவாங்க. இதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 4 மீட்டர் ஹைட் வரைக்கும் இதோட ஹைட் வச்சுருப்பாங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டிஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இதான். ஸோ இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே கம்மியான அளவு தான் இதை பண்ண முடியும். ஸோ ரொம்ப லோவஸ்ட் பிளேஸில் தான் இது வந்து பண்ணுவாங்க. இதே அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஸோ அடுத்து நம்ம எதை பார்க்கணும்னா ஈவன் ஸ்பேன் டைப் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் சைஸ் டிசைன்னு சொல்லிட்டு சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் தி ஒன் எண்ட் ஆஃப் தி கேபிளோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இது ஒரு ஹவுஸோட கேபிள் எண்டில் அட்டாச் ஆயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீன் டூ டைப் க்ரீன் ஹவுஸோட ஒரு ரோ வந்து எக்ஸ்ட்ரா பண்ண முடியும். ஸோ இதில் வந்து 2 to 3 rows வரைக்கும் பண்ணலாம். ஸோ பிளான்ட் பேச்சஸ் வந்து செப்பரேட்டாக பண்ண முடியும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹீட்டிங் சிஸ்டம்ன்றது வந்து நம்ம
வேணும்னா நெசசரியாக வேணும்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லை ஒரு ஹீட்டிங் பில்டிங்கோட தான் க்ளோஸில் இருக்குன்னா அந்த இது வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இது வந்து சிங்கிள் ஸ்பேன் டைப் வந்து ஜென்ரலாக இருக்கும். ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 9 meters வரைக்கும் தெரியும். இதோட லென்த் கவரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 24 meters வரைக்கும் தெரியும். ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 to 4.3 meters வரைக்கும் வேரி ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஈவன் ஸ்பேன் டைப் ஆஃப் க்ரீன் ஹவுஸோட ஸ்ட்ரக்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன் ஈவன் ஸ்பேன். ஸோ இது வந்து ஹில்லி ரீஜன்ஸில் தான் மேக்ஸிமம் இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அன்ஈக்குவல் ஸ்ட்ரக்சர் சர்ஃபேஸ் இருக்கிற இடத்துல வந்து இந்த க்ரீன் ஹவுஸ்ன்றது வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆட்டோமேஷனுக்கு வந்து ஷூட்டபுள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அன்ஷூட்டபுள் ஒன். ஸோ இதுதான் ஹில்லி ரீஜன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அன்ஈவன் க்ரீன் ஹவுஸ். அடுத்து வந்து ரிட்ஜ் அண்ட் ஃபரோ. இது வந்து ஒரு 2 to 3 frame ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் நம்ம ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். பட் ஆனால் இதில் வந்து ஸோ கட்டர் அதே மாதிரி ஃபரோ வந்து ரெயின் அண்ட் மெல்டட் ஸ்னோ வந்து கேரி பண்ணுற மாதிரி ஒரு அளவுகோலை வச்சு ஸோ ரிட்ஜ் அண்ட் ஃபரோ டைப்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக க்ரீன் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது இருக்குது. ஸோ சென்ட்ரலில் வால்ன்ற ஒன்று வந்து தேவையில்லை. அப்படின்னும் போது நம்ம காஸ்ட் ஆஃப் பர்டிகுலர் க்ரீன் ஹவுஸை வந்து நம்ம குறைக்க முடியும். அப்படின்னும் போது இதோட ஃப்ரேம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் அப்புறம் ஸ்னோவிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி இதாகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்டாண்டிங் க்ரீன் ஹவுஸ். ஸோ இண்டிவிஜுவல் ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக கவரிங் மெட்டீரியல்ஸ்ன்றது வந்து சைடில் போட தேவையில்லை. ஸோ அதனால் இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரான் ஸ்டாண்டிங் க்ரீன் ஹவுஸை விட இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா சைஸ் போட்டிங்கன்னா போதும். ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் அலாட் பண்ணணும் தேவை. ஸோ ஆட்டோமேஷன் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாட்டூத் டைப். ஸோ இந்த சாட்டூத் டைப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ஜ் அண்ட் ஃபரோ டைப் ஆஃப் க்ரீன் ஹவுஸ்க்கு வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ இது அது மட்டும் இல்லாமல் இது அதை விட எப்படி நம்ம இது ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வெஜிடேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். வென்டிலேஷன்றது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ ஏர் பாத் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பெனிஃபிட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து குவான்சட் டைப். ஸோ குவான்சட் டைப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வில்லு பழைய வில்லெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதமாக வளைஞ்சிருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் தான் இது. இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைப் ஆர்ச்சர்ஸ் அப்புறம் ட்ரஸ்ஸஸ் வச்சு சப்போர்ட் பண்ணி பைப் லைன் பேர்லிங்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து லென்த் ஆஃப் தி க்ரீன் ஹவுஸ் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் மாறும். இந்த பைப்போட கவரிங் மெட்டீரியலும் சரி அந்த பைப் ஆர்ச்சஸும் சரி இருக்கும். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் உருவாக்கும் போது பாலி எத்திலின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் மெட்டீரியல் மூலியமாக தான் உருவாக்குவாங்க. அதே மாதிரி இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கட்டர் கனெக்ஷன் வந்து க்ரீன் ஹவுஸோடு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதே மாதிரி ஸ்மால் ஐசோலேட்டட் கல்ச்சுரல் ஏரியா தான் இதுக்கு ரெக்வயர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இது வந்து ஸ்டானிக் ஸ்டைல் ரிட்ஜ் அண்ட் ஃபரோ விட இதுக்கு தேவையான சப்போர்ட்டுன்றது வந்து கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிங்கிள் லார்ஜ் கல்ச்சர் ஸ்பேஸை வந்து இந்த க்ரீன் ஹவுஸில் வந்து அடாப்ட் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டைல் அண்ட் ஷேப்பை வச்சு க்ரீன் ஹவுஸை பிரித்தாச்சு. அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் யூட்டிலிட்டி. ஸோ பேஸ்ட் ஆன் யூட்டிலிட்டின்னு பார்க்கும்போது அது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஒன்று ஹீட்டிங் தேவைப்படும், அப்படின்னா கூலிங் தேவைப்படும். அந்த இடத்துல ஓவர் கூலிங்கான சர்ஃபேஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் தேவைப்படும். ஸோ அப்போ வந்து க்ரீன் ஹவுஸ் ஃபார் ஆக்டிவ் ஹீட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இதே ஒரு அதிக வெப்பமாக இருக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கூலிங் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது என்ன எந்த இது ஆக்டிவ் ஹீட்டிங்னாலும் சரி ஆக்டிவ் கூலிங்னாலும் சரி ஸோ ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஒன். அதே மாதிரி ஒரு டெக்னிக்கல் நாலேஜாக ஒரு எலாபரேட் மைண்டட் இருக்கும்போது தான் இந்த டைப் ஆஃப் க்ரீன் ஹவுஸை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் யூட்டிலிட்டியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வுட்டன் ஃப்ரேம்ஸில் இருக்கலாம், பைப்பில் இருக்கலாம், அதே மாதிரி ட்ரஸ் ஃப்ரம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அதை வச்சு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியலில் வந்து டிபெண்ட் பண்ணி இது ஒரு ப்ரிடாமினட் இன்ஃப்ளூயன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஸ்பேன் ஆஃப் தி ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டிக்டேட் பண்ணி தான் மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வுட்டன் ஃப்ரேம்ல வந்து பார்க்கலாம். இந்த க்ரீன் ஹவுஸோட ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 6 meters கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே போகும்போது அந்த வுட்டுக்கான கெப்பாசிட்டி மூலியமாக அதை தாங்கி பிடிக்கும் அப்படின்றது வந்து கஷ்டம். ஸோ அதனால தான் இது வந்து 6 meters வரைக்கும் தான் இந்த வுட்டன் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேலே போகிறது வந்து பைப்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வுட்டன் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் போஸ்ட் அப்புறம் காலம் வந்து பார்த்தீங்கன்னா வுட்னாலேயே கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுன்றது தேவையில்லை. ஏன்னா 6 meters இருக்கும்போது அந்த வுட்டுன்ற வச்சு மட்டுமே போதும். ஸோ அதுவே வந்து அதிகபட்ச இது.
ஸோ ட்ரஸ்ஸுன்றது வந்து நம்ம வைக்க தேவையில்ல. இந்த உட்டன் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பைன் வுட்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்எக்ஸ்பென்சிவ், அதே மாதிரி ஒரு ரெக்வயர்டு ஸ்ட்ரென்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ லோக்கலி அவைலபிள் டிம்பர்ஸ் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்றது வந்து முடிஞ்சிடும். ஸோ உட்டன் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் இம்பார்ட்டன் ஒன். அடுத்து வந்து பைன் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து அதிகமாக யூஸ், அதாவது சிக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடியதுக்கு வந்து பைப் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அரௌண்ட் 12 மீட்டர் வரைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைட் போஸ்ட், காலம், கிராஸ் டைல்ஸ், அப்புறம் பர்லின்ஸ், இது எல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா இந்த பைப்ஸ் மூலம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா ட்ரஸ்ஸுன்றது வந்து தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதில் தான் ட்ரஸ்ஸுன்றது தேவைப்படும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15 மீட்டர் வரைக்கும் வைப்பாங்க. ஸோ வுட்டுக்கு வந்து 6 மீட்டர், அதே மாதிரி பைப் வந்து பார்த்திங்கன்னா 12 மீட்டர், அந்த ட்ரஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டர், அதே மாதிரி 15 மீட்டருக்கும் மேலேன்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் ஹவுஸ் போகும்போது ட்ரஸ்ஸுன்ற ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர்ன்ற வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து ஃப்ளாட் ஸ்டீல், டியூப்லெஸ் ஸ்டீல், அப்படிலாம் ஆங்குலர் அயன் மூலியமாக வெல்டிங் வச்சு இந்த ட்ரஸ்ஸுன்றது வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இது இந்த ட்ரஸ்ஸில் வந்து என்னென்னலாம் என்காம்பஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராப்டர், கார்ட்ஸ், ஸ்டட்ஸ், இதெல்லாமே இதாகும். ஸோ இந்த ஸ்டட்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் மெம்பர், அதாவது கம்ப்ரெஷன்ற ப்ராசஸ் வந்து க்ரீன் ஹவுஸில் நடக்கும்போது ஒரு சப்போர்ட் மெம்பராக இருக்கும். இதே வந்து கார்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டென்ஷன்ன்ற ப்ராசஸ் நடக்கும்போது இது வந்து ஒரு சப்போர்ட் மெம்பராக இருக்கும். ஸோ ஆங்கிள் அயன் பர்லின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தி லென்த் ஆஃப் தி க்ரீன் ஹவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிட்ருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு ட்ரெஸ்க்கும் வந்து போல்ட்டோடு வந்து ஆங்கிள் அயன்ஸ்ன்றது வந்து வச்சிட்ருப்பாங்க. அடுத்து காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒயிட் ட்ரெஸ் ஃப்ரேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 21.3 அப்படின்லாம் அதுக்கு அதிகமான டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சுருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கிளாஸ் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபேப்ரிகேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் பேஸ்ட் ஆன் தி கவரிங் மெட்டீரியல். ஸோ கவரிங் மெட்டீரியல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ரீன் ஹவுஸ்லேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு சொல்லலாம். இந்த கவரிங் மெட்டீரியலில் வந்து டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது. ஸோ இன்சைட் த ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஏர் டெம்பரேச்சர் வந்து ஆல்டர் பண்ணும், அதே மாதிரி ஒவ்வொரு க்ரீன் ஹவுஸ்லையும். ஸோ இந்த ஃப்ரேம்ஸ் அப்புறம் மெத்தட் ஆஃப் ஃபிக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவரிங் மெட்டீரியலுக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தி டைப் ஆஃப் கவரிங் மெட்டீரியல் அப்புறம் க்ரீன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ், பிளாஸ்டிக், அப்புறம் ரிஜிட் பேனல் க்ரீன் ஹவுஸாக வந்து கிளாஸிஃபை ஆகிருக்கும். ஸோ இந்த கிளாஸ் க்ரீன் ஹவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கிளாஸ் க்ரீன் ஹவுசஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1950 மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு கிரேட் அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்டீரியர் லைட் இன்டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் கிளாஸில் இருக்கும்போது. ஸோ இதில் ஹையர் ஏர் இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து ஹியூமிடிட்டி பர்சன்டேஜ் வந்து இதில் கம்மி பண்ணும். ஸோ இது வந்து டிசீஸ் ப்ரிவென்ஷன். ஸோ உள்ளார ஏதாவது அந்த செடிகளுக்கு வந்து நோய் தாக்கம் இருந்ததுனாலும் அது ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து ரொம்பவே லேட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் கிளாஸ் க்ரீன் ஹவுஸ் கேசஸில். அடுத்து வந்து லீன் டு டைப் அப்படின்னா ஈவென்ட் ஸ்பேன், அப்புறம் ரிஜ் அண்ட் ஃபரோ டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் க்ரீன் ஹவுசஸில் வந்து கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ரிஜ் அண்ட் சா டூத் டைப், அதே மாதிரி குவான்செட் டைப்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸை வச்சு தான் மேக்ஸிமம் கட்டுவாங்க. ஸோ இது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ஒன்னாக இருக்கும். அப்படி இந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம் க்ரீன் ஹவுசஸில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாலியத்தின், பாலியஸ்டர், பாலிவினைல், குளோரைட். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவரிங் மெட்டீரியல் வந்து ரொம்பவே சீப்பாக இருக்கும், அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ஹீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லெஸ் க்ரீன் கிளாஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்பவே ஷார்ட் லைஃப். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் குவாலிட்டி யூவி ஸ்டெபிளைசர் ஃபிலிமோட லைஃப் லாங்கிவிட்டி எவ்வளோன்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் 4 வருஷம் தான் வரும். ஸோ இதே கிளாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 20-30 இயர்ஸ் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக இந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த குவான்செட் டிசைனில் இது இப்போ கட்டர் கனெக்டரில் இது பண்ணும்போது இதுங்க தான் பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் தான் ஒரு பெட்டர் ஷூட்டபிள் கவரிங் மெட்டீரியல்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து ரிஜிட் பேனல் க்ரீன் ஹவுசஸ். ஸோ இதில் வந்து பாலிவினைல் ரிஜிட் பேனல்ஸ் அப்படின்னா ஃபைபர் கிளாஸ், ரீஇன்ஃபோர்ஸ்ட் பிளாஸ்டிக் அப்படின்னா அக்ரோனைல், அப்புறம் பிளாஸ்டிக் கார்பனேட்டர் ரிஜிட் பேனல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இது கவரிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. இது குவான்செட் டைப் ஃப்ரேம்ஸ் அப்புறம் ரிஜிட் அண்ட் ஃபரோடைப் ஃப்ரேம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிட் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இது வந்து இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா
பிரேக்கேஜுக்கு வந்து ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லைட் இன்டென்சிட்டி வந்து யூனிஃபார்மாக க்ரீன் ஹவுஸில் வந்து வெளியே வரும். ஸோ இது வந்து கிளாஸையும் பிளாஸ்டிக்கையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெட்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹை கிரேட் பேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 20 இயர்ஸ் வரைக்கும் லாங்கிட்டி வந்து லைஃப் டைம் வந்து வரும். அதே மாதிரி இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது 20 வருஷம் இருக்கிறதுனால அந்த பேனல்ஸ் வந்து டஸ்ட் அப்படின்லாம் ஹார்பர் ஆல்கியை வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது மூலயமா அந்த லைட் ரிடக்ஷன்றது வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ ரெகுலர் செக்கிங் மூலயமா ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒன் டைம் அப்படின்லாம் 1 இயருக்கு ஒன் டைம் வந்து ரெகுலர் செக்கிங் பண்ணிட்டு அந்த இது டஸ்ட்டு உட்காந்துருக்கா அப்படிலாம் ஹார்பர் ஆல்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு க்ராப் ரொட்டேஷன் முடியும் போது செக் பண்ணிட்டு அதை கிளியர் பண்ணுறது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட டேஞ்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஹசார்டாகவும் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நெருப்பு பிடிச்சிச்சின்னா அதை சீக்கிரமாக அணைக்கிற அளவுக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷ் மேனஸ் வந்து இதில் மெயின்டைன் பண்ணும். ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அடுத்து வந்து க்ரீன் ஹவுஸ் டைப் பேஸ்ட் ஆன் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து எக்கனாமிக் ஃபீஸிபிலிட்டியாக மொத்தம் 3 தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ லோ காஸ்ட், மீடியம் காஸ்ட், அப்புறம் ஹைடெக். ஸோ லோ காஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக வுட் அண்ட் பைப்ஸ் அதை வச்சு ஒரு சின்ன லெவலில் யூஸ் பண்ணுறது தான் லோ காஸ்ட் இதில் வரும். ஸோ இதோட காஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதாவது மீடியம் இதோட பாதி விலையை விட கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்து வந்து மீடியம் டெக் க்ரீன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸோ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஹைடெக் மாதிரி இருக்கும். பட் எக்ஸ்ட்ராவாக அந்த ஆக்டிவ் கூலிங் அப்புறம் ஆக்டிவ் ஹீட்டிங் த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ ஆட்டோமேஷன் பண்ணாமல் இருக்கிறது மீடியம் டெக் க்ரீன் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து ஹைடெக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ஸோ இந்த டயத்தில் இப்போ ஸ்ப்ரிங்க்ளர் அடிக்கணும், அதே மாதிரி இந்த ஃபெர்டிகேஷன் லெவல் போகணும், அதே மாதிரி அங்கே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டடாக இருக்கும். ஸோ இதை வச்சு 3 தான் காஸ்ட் வைஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். அடுத்து வந்து ஷேடிங் நெட். ஸோ இதுதான் இந்த லெக்சரோட கடைசி இதுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு நம்பர் அப்புறம் ரொம்பவே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்புறம் வெரைட்டி ஆஃப் ஷேடிங் நெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு அட்வர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ மாடர்ன் அக்ரிகல்ச்சர்னால நேச்சுரல் ஹேபிட்டில் வந்து கண்ட்ரோல்டு கிராப் கண்டிஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஷேடிங் நெட் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இது வந்து இதோட கண்டிஷன்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா சிமிலராக நேச்சுரல் ஒன்ஸ்க்கு மாதிரி அந்த பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து இந்த ஷேடிங் நெட்டுன்றது ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேடிங் நெட்டோட ஒரு ஃபுல்ஃபில்லிங் டாஸ்க் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸுக்கு தேவையான அப்ராப்ரியேட் மைக்ரோ கிளைமேட்டை வந்து அதுங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணி தருது. அது மட்டும் இல்லாமல் இதோட யூவி ஸ்டெபிலிட்டி ஷேடிங் நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டட் லைஃப் டைமை வந்து நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதோட ஏரியா ஆஃப் எக்ஸ்போஷருக்கு ஏற்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இதோட ஹை டியர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்புறம் லோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்டாலேஷனை வந்து ரொம்பவே ஈஸியாகிடுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 30-90% ஆஃப் ஷேட் வேல்யூ ரேஞ்சை வந்து நம்ம வந்து இதில் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு செடிக்கும் எந்த அளவுக்கு ஷேட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம இந்த ஷேட் பர்சன்டேஜை வந்து மாற்றிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷேடிங் நெட் அவைலபிள் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால ஸோ அந்த பேஸ்ட் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஷேட் ரெக்குவயர்மெண்ட்டை வச்சு அந்த பிளான் க்ரோத் இது பண்ணலாம். அதே மாதிரி அதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளால் குறைக்க முடியும். ஸோ இது வந்து இந்த ஷேடிங் நெட்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் இந்த வீடியோட லிங்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட லிங்க்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம B.Sc.Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.